ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெக் தமிழ் ஹண்டர். இது புதிய வளர்ச்சியின் புதிதொரு முயற்சி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, கேன்மாஸ்டர்ல எப்படி கஸ்டம் ஃபோன் வந்து ஆட் பண்றதை பத்தி தான் இந்த வீடியோல நாங்க பார்க்க போறோம். ஸோ வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க எங்க சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னா, கீழே உள்ள ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் அழுத்தி ஆல்ரெடி பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நாங்க தினம் தினம் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்ப நாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போன்ற உங்களுக்கு கஸ்டமர் டெக்ஸ்ட் வந்து எட் பண்ணுறது எப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் டீஃபால்ட்டாக யூஸ் பண்ணுற உங்களுடைய கேன்மாஸ்டரில், அதாவது கரண்ட்டியாக நீங்கள் வந்து இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கிற வந்து கேன்மாஸ்டரில் வந்து நீங்கள் உங்களுடைய அந்த டெக்ஸ்டில் வந்து டெக்ஸ்ட் ஃபோன்ட் எப்படி இருக்குன்னு சொன்னால், இந்த மாதிரியான ஆண்ட்ராய்ட் மற்றும் இந்த லெட்டின் இந்த எழுத்து தான் இருக்கும். ஸோ நான் வந்து இங்கே பார்த்துக்க சொன்ன மைஃபோன் சொல்லி போட்டுருக்கு, வேறையாக எட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி எப்படி எட் பண்ணுறது, இந்த மாதிரி கஸ்டம் ஃபோன் வந்து எங்களுக்கு தேவையான மாதிரி எட் பண்ணுறது எப்படி தான், இது எப்படி இருந்துச்சு தான் இப்போ நாங்கள் பார்க்க போகிறது. ஸோ அதுக்கு நீங்கள் வந்து முதலாவது உங்களுடைய இந்த கேன் மாஸ்டர்லேருந்து பேக் வந்து கொள்ளுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் முதல்ல இப்போ என்ன செய்யணும்னு சொன்னால், இந்த உங்கள் நீங்கள் கரண்டில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிற அந்த கேன் மாஸ்டரை வந்து நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ அன்இன்ஸ்டால் கொடுத்தீங்க சொன்னால் அது வந்து அன்இன்ஸ்டால் ஆயிரும். அன்இன்ஸ்டால் ஆகினதுக்கு அப்புறம் நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், நீங்கள் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன், கேஎம் ஃபோன் இன்ஸ்டால்னு சொல்லி, இதுதான் அந்த ஆப் வந்து. இந்த அப்ளிகேஷனை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகேயா, கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து இதனுடைய லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் போய் டவுன் பண்ணிக்கொள்ளுங்கள். அதை நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் வந்து அதை ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்கள். அதை வந்து ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு வந்து, ஓகே இந்த மாதிரி அடிக்கடி காட்டும், அதை நீங்கள் ஓகே கொடுத்துட்டா சரி. உங்களுக்கு வந்து இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால், கேன் மாஸ்டர் ஃபோன்ட் மூட் இன்ஸ்டாலட் அப்படின்னு சொல்லி வந்துருக்கு. இந்த ஃபோன்ட் மூட்டுங்கிறது வந்து எனக்கு க்ரீன் கலரில் காட்டியிருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால், இது வந்து உங்களுக்கு வந்து அப்படி ஃபோன்ட் மூட்டுங்கிறது வந்து ரெட் கலரில் காட்டியிருக்கும், உங்களுக்கு வந்து ஹெட்டாக இருக்காது. ஏன்னு சொன்னால் நீங்கள் வந்து கேன் மாஸ்டரை வந்து நீங்கள் டிலீட் பண்ணியிருக்கீங்க. அது ஏன் டிலீட் பண்ணிக்கிறேன், இதுக்கு வந்து சரியான வேஷன் வேணும். அந்த வேஷன் வந்து நியூ வேஷன். அந்த நியூ வேஷன் வேணும்னு சொன்னால் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கொள்ளுங்கள். நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கொள்ளுங்கள். ஸோ அதுக்கு நீங்கள் வந்து அந்த நியூ வேர்ஷனை வந்து இன்ஸ்டால் பண்ண முந்தி நீங்கள் இந்த கேஎம் ஃபோன் இன்ஸ்டாலரை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். இன்ஸ்டால் பண்ணி வந்து இதை ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணால் வந்து உங்களுக்கு இப்படி காட்டும். இதில் வந்து உங்களுக்கு வந்து நாட் இன்ஸ்டால்னு சொல்லி தான் காட்டும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இதை வந்து பேக் பண்ணிக்கொள்ளுங்கள். ஓகே, பேக் பண்ணதுக்கப்புறம் வந்து நீங்கள் இந்த என்ன செய்யுங்க வந்து உங்களுடைய அந்த கேன் மாஸ்டரை வந்து நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கொள்ளுங்கள். ஓகே, கேன் மாஸ்டரை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் வந்து நீங்கள் என்ன செய்யுங்க, கேஎம் ஃபோன் டூல், கேஎம் ஃபோன் இன்ஸ்டாலருக்கு போங்க. அப்படி போனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பச்சை கலரில் திருப்ப காட்டும். இந்த க்ரீன் கலரில் வந்து அது வந்து திருப்ப காட்டும். இந்த மாதிரி அடிக்கடி வர நீங்கள் வந்து அதை ஓகே கொடுத்துக்கொள்ளுங்க. ஓகே, இங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபோன் மூட் இன்ஸ்டால்ன்னு வரும். அந்த அந்த நியூ வெர்ஷனை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து இப்படி காட்டும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் இந்த என்ன செய்யணும்னு சொன்னால், நீங்கள் வந்து பேக் வாங்க. பேக் வந்துட்டு உங்களுடைய க்ரோம் போங்க. க்ரோமில் வந்து நீங்கள் டிஏ ஃபோன்ட் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள். அப்படி சர்ச் பண்ணால் உங்களுக்கு ஃபெஸ்ட்டுக்காக ஒரு லிங்க் வரும், அதை வந்து நீங்கள் டச் பண்ணுங்கள். டச் பண்ணால் உங்களுக்கு கஸ்டம் ஃபோன் நிறைய இருக்கிற ஒரு வெப்சைட்டுக்கு போகும். அந்த வெப்சைட்டில் நிறைய வந்து ஃபோன் கொடுத்துக்கிறாங்க, உங்களுக்கு வந்து பார்க்கலாம். நிறைய அந்த ஃபோன் கொடுத்துக்கிறாங்க, ஒரு மாதிரியான ஃபோன் கொடுத்துக்கிறாங்க. உங்களுக்கு இதில் வந்து என்ன ஃபோன் வேணுமோ அதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கொள்ளுங்கள். ஓகே, நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு ஃபோனை நான் டவுன்லோட் பண்ணுறேன். டவுன்லோட் பண்ணிட்டு நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ண ஃபோன் நேமை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்கள். ஸோ அதுக்கு வந்து நாங்கள் டவுன்லோட்டில் போய் பார்த்தேன்னு சொன்னால் போட்டிருப்பாங்க, பாருங்கள் மார்வலன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. ஸோ இப்போ நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், அப்படியே பேக் வாங்க. பேக் வந்துட்டு உங்களுடைய ஃபோல்டருக்கு போங்க. ஃபோல்டரில் போய் டவுன்லோட் போங்க. டவுன்லோடில் போய் இந்த சேஜில் வந்து டவுன்லோட் பண்ண அந்த ஃபோன்டுடைய நேமை நீங்கள் இங்கே கொடுங்க. சொன்னால் மார்வலன் அப்படின்னு வந்திருக்கு. இது வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஜிப் ஃபைலில் தான் வரும். இதை வந்து நாங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கொள்ளணும். அதுக்கு வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், சாம்சங் ஃபோனில் வந்து எக்ஸ்ட்ராட் ஃபைல் எக்ஸ்ட்ராட் சொல்லி அப்படின்னு கொடுத்துக்கிறாங்க. உங்களுக்கு அப்படி எக்ஸ்ட்ராட் வரலன்னு சொன்னால்,
கூகுள் ப்ளே ஸ்டோரில் வந்து நிறைய எக்ஸ்ட்ராட் ஃபைல் எக்ஸ்ட்ராட் வந்து நிறைய இருக்குது, நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கொள்ளுங்க, டவுன்லோட் பண்ணி வந்து எக்ஸ்ட்ராட் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ இப்போ வந்து நான் எக்ஸ்ட்ராட் கொடுத்துக்கொள்கிறேன். ஓகே, இப்போ எக்ஸ்ட்ராட் ஆகிட்டு இதில் வந்து நீங்கள் எதை நீங்கள் செலக்ட் பண்ண சொன்னால் இந்த டிடிஎஃப்னு சொல்லி ஒன்று தானே, அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்கள். செலக்ட் பண்ணிட்டு இதை மூவ் கொடுங்க. வந்து எங்கே மூவ் பண்ணணும்னு சொன்னால் நீங்கள் யூஸ் பண்ணுற ஃபோன் மெமரியில் வந்து நியூ ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கணும். அந்த நியூ ஃபோல்டருக்கு வந்து மை போன் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து நேம் கொடுங்க. ஸோ நான் வந்து மை போன்டலுக்கு கொடுத்துருக்கேன்னு பார்க்கலாம் இங்கே ரெண்டு. ஓகே, இந்த பார்த்தீங்கன்னு சொன்னால் மை போன்டலுக்கு இங்கே வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணுங்க மூகிய. ஸோ மூவ் கொடுத்துட்டேன். மூடுறதுக்கு அப்புறம் வந்து பேக் வாங்க. ஓகே, பேக் வந்ததுக்கப்புறம் வந்து நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் உங்களுடைய வந்து கேஎம் ஃபோன் இன்ஸ்டாலர் அது உள்ளுக்கு வாங்க. ஓகே, இதில் வந்ததுக்கப்புறம் வந்து ஃபோன் ஓகே இந்த இதுகள் அதுக்கு வந்து நீங்கள் ஓகே கொடுத்துக்கொள்ளுங்க. இங்கே பாருங்க இன்ஸ்டால் ஃபோன் அப்படின்னு சொல்லி வந்துருக்கு, அதை நீங்கள் டச் பண்ணுங்கள். ஏஏ டச் பண்ணுங்கள். டச் பண்ணதுக்கப்புறம் வந்து ரீசன்ட் சொல்லி காட்டும். ரீசெண்டில் வந்து நீங்கள் போகாமைக்கு வந்து நீங்கள் வந்து உங்களுடைய ஃபோல்டர் உள்ளே போங்க. பேத்து நீங்கள் வந்து மை ஃபோன்ன்ற அந்த ஃபோல்டர் தேடுங்கொள்ளுங்க. ஓகே, மை ஃபோன் இருக்குது. ஸோ இதில் வந்து நான் மார்வலன் அப்படிங்கிற அந்த இதை தான் நான் வந்து டிடிஎஃப் ஃபைலில் தான் வந்து இப்போ ஆட் பண்ண போகிறேன். அதை வந்து கிளிக் பண்ணிக்கொள்ளுங்கள். கிளிக் பண்ணிட்டு செலக்ட் கொடுங்க. ஓகே, சக்ஸஸ்ன்னு சொல்லி வந்துருக்கு பார்த்தீங்கன்னா, சக்ஸஸ்ன்னுக்கு ஓகே கொடுங்க. இந்த மார்வலன் லெட்டர் வந்து பார்த்தீங்க சொன்னால் இப்போ கேன் மாஸ்டரில் இருக்கும் பாருங்கள். உங்களுடைய கேன் மாஸ்டர் உள்ளுக்கு வாங்க. கேன் மாஸ்டர் உள்ளுக்கு வந்ததுக்கு அப்புறம் வந்து லேயரை செலக்ட் பண்ணி டெக்ஸ்ட் ஒன்று நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ நான் வந்து டெக் அப்படிங்கிறது வந்து டைப் பண்ணேன். டைப் பண்ணிட்டு கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கொள்ளுங்க. ஜூம் பண்ணக்கப்புறம் வந்து இப்போ நீங்கள் வந்து ஃபோன் டூலுக்கு போங்க. இப்போ வந்து மை ஃபோன் டூலுக்கு போங்க. போங்க. இப்போ பார்த்தீங்க சொன்னால் மார்வலன் இங்கே பார்த்தீங்கன்னா மார்வலன் வந்துருக்கு. ஸோ இப்போ வந்து ஆட் பண்ணியாச்சு. ஸோ இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேன் மாஸ்டருக்கு கஸ்டம் ஃபோன் வந்து ஆட் பண்ணி கொள்வது. ஓகே, ஸோ இப்போ வந்து நீங்கள் உங்களுடைய கஸ்டம் ஃபோனை வந்து நீங்கள் ஆட் பண்ணி கொள்ளுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்தது மூலம் உங்களுக்கு கேன் மாஸ்டரில் எப்படி கஸ்டம் ஃபோன் வந்து ஆட் பண்ணுறதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து இதை ஷேர் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை விடைபெறும் நான் உங்கள் என்னென்று மங்கர். Bye.